இட்ஸ் 7 AM 2024ல் ஏதாவது ஒரு பெரிய ரெசல்யூஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஜிம் போகலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் ஒரு சஜஷன் கேட்டதுக்கு உனக்கெலாம் ஜிம் செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பதிலாக காலையிலையும் சாயங்காலமும் வந்து இந்த மாடியை ஹோல் மாடியை பெருக்க சொல்லிட்டாரு. இதை பார்த்த உடனே எனக்கு விஜய் டிவியில் சொல்கிற மாதிரி தண்ணி பாம்பாக மாறிய தருணம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. வெளியே இருக்கிற வேலையை முடிச்சிட்டாலே வந்து ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஊர்லேருந்து எங்கள் அக்கா வந்து எனக்காக வந்து முந்திரி பருப்பு அமைச்சிருந்தா. நானும் சரி என் ஹஸ்பண்டும் சரி முந்திரி பருப்புனா சாப்பாடு மாதிரி சாப்பிடுவோம், அந்தளவுக்கு ஃபேவரட்டானது. நேற்று நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது, ஸோ துணியெல்லாம் எடுத்து நல்லா வெயிலில் வந்துட்டு காய வச்சுட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கும் ஒரு நாள் வைக்கலான்னு பார்த்தேன், பட் இன்றைக்கி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து அடுக்கி பீரோவில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த வேலையெல்லாம் எவ்வளோ குவிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ குவிக்காக பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் காலையில் மெயில் செக் பண்ணதோடு சரி, அதுக்கப்புறம் நான் வந்து சிஸ்டமில் போய் உட்காரல, இனி தான் வந்து போய் உட்காந்து எல்லா வேலையும் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் எ கிரியேட் டே. டேக் அ பை.